இந்தியாவில் கிடைக்கிற நம்பர் ஒன்னும் சொல்லலாம், அது விலை அதிகம்னு சொல்லலாம். என்னான்னு பைக்குன்னு பார்த்தீங்கன்னா காவாசுகி நிஞ்சா H2R. இந்த பைக்கை பார்க்கறதுக்கு ப்ளீஸ்ட் மாதிரியே இருக்கும், பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்தியாவில் கிடைக்கிற பெட்ரோல் காரோடையே இந்த பைக்கோட பவர் ரொம்பவே அதிகம். ஃபார்முலா காரில் உள்ள இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா சூப்பர் காரில் இருக்க ஸ்பெஷல் சூப்பர் சார்ஜராக இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த பைக்கை நீங்கள் ஆக்சிலேட்டரை திருவினிங்கன்னா அப்படியே ஒரு செகண்ட் நம்மளை அள்ளு விடுறமே ஒரு ட்ருன்னு சத்தம் கேட்கும், அதை கேட்டிங்க நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. 3 செகண்ட்ஸில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீடாக அதை தோற்றும். இதோட டாப் ஸ்பீடுன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, 400 கிலோமீட்டர்ஸ். அடேங்க அப்பா, இந்த 80 லேக்ஸ் பைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரோட்லேயே ஓட முடியாது, கண்டிப்பாக நீங்கள் ரேஸ் ட்ராக்லாம் ஓடி ஆகணும். ம், ரோட்டில் ஓட்ட அனுமதி இல்லை. நம்ம செகண்டாக பார்க்க போகிற பைக் பேர் BMW M1000RR. 43 லட்சம் இதை விற்கிற BMW ப்ளீஸ்டு தான். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 998 cc. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன பைக்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கோம்ல அதே 1000 cc தான். பவர் ஆனால் கம்மி, பவர் பார்த்தீங்கன்னா 212 bhp. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர். அடுத்த பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரோட் மாஸ்டர். இந்த பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா 44 லட்சம் கிட்டே இருக்குது. இதோட சிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1890. இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு வேன் மாதிரி, இதில் 2 பேர் டூர் அடிக்கலாம். இந்த வண்டி டூர் அடிக்கிறதுக்கு வசதியான வண்டி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு குட்டி சீட் தந்திருப்பாங்க, ஆனால் மினி வேனில் போகிறமே நல்லா ஜம்முன்னு பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஜம்முன்னு உட்காரமே இருக்கும். முன்னாடி ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்காக வைசர் வச்சுருப்பாங்க. இந்த பைக் ஒரு ரெகுலராக டூர் போகிறவங்களுக்கான சூட்டபுளான பைக்கு, அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் இது தான். இது கிட்டத்தட்ட காரில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா இதில் ஹீட்டட் வசதியும் கொடுத்துருப்பாங்க, ஹேண்ட் கிரிப்பிலும் சரி சீட்லேயும் சரி ஹீட்டட் இருக்கும். அதே மாதிரி 140 லிட்டர் இட வசதி இருக்கும் லக்கேஜஸ் கொண்டு போகிறதுக்கு. இந்த இந்தியன் மோட்டர் சைக்கிள் கம்பெனியோட ஃப்ளாக்ஷிப் மாடல் ஹார்லி டேவிட்சன் ரோட் கைட் ஸ்பெஷல். ஹார்லி டேவிட்சன் பைக் வச்சுருக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். டூரிங் பார்ட்டின்னு சொன்னாவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் கிரைட் தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. உயரம் கம்மியானவங்க கூட ஓட்டுற மாதிரியான மாடல் தான் எப்பயுமே ஹார்லி டேவிட்சன். இதுவும் அதே மாதிரி தான். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1868 cc இன்ஜினு, பவர் 78.7 bhp வரும், டார்க் வந்து 16.3 kgm, டாப் ஸ்பீடு 145 கிலோமீட்டர். 5வது பைக் பார்த்தீங்கன்னா இந்தியன் சீஃப் 10 டார்க் ஹார்ஸ் லிமிடெட் வெர்ஷன். இது இந்தியன் மோட்டர் சைக்கிளோட 2வது பெரிய டூரிங் பைக். இதில் மொத்தம் 2 மாடல் இருக்குது. இதில் இருக்க சிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1800 cc. பைக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஸ்டெபிலிட்டி. அதாவது இது கார்னரிங்கில் நீங்கள் எவ்வளோ சாய்ச்சாலும் கிட்டத்தட்ட 36 டிகிரி வரைக்கும் சாய்ச்சா கூட கீழே விழாமல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஐவிஸில் காற்று கிழிச்சிட்டு போகலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ப்ளஸ் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வைசர், ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் அண்டு எல்இடி லைட்ஸ் தான். நைட் ட்ராவல் பண்ணுறதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த 6வது பைக் வந்து இந்தியன் ஸ்ப்ரிங்ஃபீல்டு. இன்ஜின் கிட்டத்தட்ட 1890 cc இன்ஜின், பவர் 75 bhp, டார்க் 17.1 kg. இது இந்தியன் பைக்ஸில் கொஞ்சம் மோசமான பைக்குன்னு சொல்லலாம், ஏன்னா இதை விட அட்டகாசமான பைக்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இதில் விண்டேஜ்னு இன்னொரு மாடலும் இருக்குது. இது ரெண்டுலேயுமே இருக்கிறது தண்டர் ஸ்டோக் 116 மோட்டார் தான். இது கிட்டத்தட்ட வெயிட் பார்த்திங்கன்னா 388 கிலோ. ஆனாலும் இதோட டார்க் ஹை டார்க்குங்கிறனால 3000 rpmலே பீக் டார்க்கும் கிடச்சிரும். ஹைவேஸில் இதை க்ரூஸ் பண்ண சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். 7வதாக நம்ம பார்க்க போகிற பைக் வந்து ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் கிரேட் ஸ்பெஷல். கிட்டத்தட்ட 32 லட்சம் விலை இருக்குது அந்த பைக்கு. 1868 cc இன்ஜின், பவர் 78 bhp, டார்க் 16.3 kg. டாப் ஸ்பீடு கிட்டத்தட்ட 165 கிலோமீட்டர்ஸ் போகும். ஆர்லி இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டியே இதோட பைக்கோட டேஷ்போர்டு தான் இந்த ஸ்பெஷாலிட்டியே. கிட்டத்தட்ட ஃப்ளைட்டோட காக்பிட் போலவே இருக்கும். பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அனலாக் மீட்டர்ஸ் இருக்கும், 6.5 inch டச் ஸ்க்ரீன் இருக்கும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும். ரைடர்ஸோட பாதுகாப்புக்காக பார்த்திங்கன்னா RDRS, அதாவது ரிஃப்ளெக்ஸ் டிஃபென்சிவ் ரைடர் சிஸ்டம்ஸ், அது இருக்கும் ஸ்டாண்டர்டாகவே.
வெயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி, அதனால் இதோட டார்க்குக்கு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக போவோம், வெயிட் டு ரேஷியோவில் பட்டையை கலப்போம் ஸ்பீடு. எட்டாவது பைக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 லட்சத்தில் கிடைக்கிற ஹார்லி டேவிட்சன் ரோட் கிங் மாடலு. இது 1746 cc இன்ஜின், 100 bhp பவர், 15 kg டார்க்கோடு வருது. டாப் ஸ்பீடு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 160 km போவோம். இது பேருக்கு ஏற்ற மாதிரி இது ரோடுகளின் ராஜானே சொல்லலாம் அதை, இது ரோட் கிங்க. இதில் ஆனால் என்னன்னா சேஃப்டிக்காக எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்னரிங் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிரம்போ எலக்ட்ரானிக் லிங்க்டு பிரேக்ஸ், இன்ஜின் பிரேக்கிங் கண்ட்ரோல், அதை தவிர காரில் இருக்க மாதிரி ஹில் அசிஸ்ட் கூட கொடுத்துருப்பாங்க சர்வில் அப்படியே காரை இறங்கிடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ டச் ஸ்க்ரீனு ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயே வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் எல்லாமே இருக்கும் இதில். இதோட ஒரே நெகட்டிவ்னு சொன்னால் இந்த இன்ஜினோட சூடு காரில் தெரியும், அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் பிரச்சனை. நம்ம பார்க்க போகிற 9வது பைக் பார்த்திங்கன்னா இந்தியன் விண்டேஜ், கிட்டத்தட்ட 26 லட்சம் வருது. இதோட இன்ஜினும் 1890 cc இன்ஜின், பவர் 100 bhp, டார்க் 17 kg, டாப் ஸ்பீடு ஒரு 150 km வரைக்கும் போகும். இதை பார்த்தவனையே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு விண்டேஜ் ஸ்டைல் பைக்குன்னு. ஏகப்பட்ட க்ரோம்ஸ் தான் ஃபுத்திங்க பார்த்திங்கன்னா, ஹேண்டில் ஆரம்பிச்சு எங்கே பார்த்தாலும் க்ரோமாக இருக்கும். இது வந்து அமெரிக்கன் க்ரூசரில் இது ஒரு முக்கியமான பைக்கு தான். இது சேடில் பேக் ஆகட்டும் சீட் ஆகட்டும் எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னடா அது பழைய மாடல் மாதிரி தெரியும். ரியலாக இது வந்து டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா டெக்னாலஜி லேட்டஸ்ட் யூஸ் பண்ண பைக்கு. இதில் வந்து இது கலர் பிடிக்காதவங்க இது என்ன ஓல்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா விண்டேஜ் டார்க் ஆர்ட்ஸ்னு மேட் கிரே கலர் இருக்க இன்னொரு பைக்ஸும் இருக்குது இவங்க இதில், ஆனால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1 lakh தர வேண்டியது இருக்கும். இதில் 3 ரைடிங் மோட் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கீரஸ் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது, அதனால் அட்டகாஸ் பண்ண பைக் இது. நம்ம பார்க்குற 10வது பைக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 lakhs இருக்கிற கவாசக்கி ZH2SE. 1000 cc இன்ஜின் தான், 200 bhp பவர், டார்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், 13.7 kg. இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் பைக் ரெண்டுமே கவாசக்கி ZH2 தான். இதில் ஒரே வித்தியாசம் பார்த்திங்கன்னா இது நேக்கட் பைக்கு, விலை கம்மியான பைக்கு 26 lakhs. இதே H2R பார்த்திங்கன்னா 80 lakhs, விலை அதிகமான பைக்கு. ரெண்டுத்திலையுமே சூப்பர் சார்ஜர் இன்ஜின் தான், ஆனால் அதில் பவர்ஃபுல் இன்ஜின், இதில் வந்து பேலன்ஸ்டு இன்ஜின். மற்றபடி அதில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அதில் போய் 80 lakhs கொடுத்து H2R வாங்குறத விட இதில் 26 lakhs இந்த SE மாடலே வாங்கிடலாம் தாராளமாக. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.